யா எப்ப லைட் போடாம நல்லா இருட்டுக்குள்ள கிடந்து தூங்கினா தான் நல்ல உறக்கம் வரும். இங்கே லைட்டை போட்டு வச்சுக்கிட்டு உறக்க வர மாட்டேங்க, ஒன்றும் வர மாட்டேங்க. ஆப்பிடுன்னு சொன்னால் ஆப்பிடவும் மாட்டாளுவோ, பூச்சி வருது அது வருது இது வருதுன்னு. யா எப்போ எனக்கு இப்போ மொத்தரை வேற வருது, இவளுக்கு யாரையாவது வர கூப்பிட்டா வருவாளுவளா? சே என்ன செய்ய, சரியா இருக்கே. இந்த புஷ்பாக்காவை கூப்பிட்டு பார்ப்போம். புஷ்பாக்கா? யா புஷ்பாக்கா? ஏ எந்திரி புஷ்பாக்கா, எனக்கு மொத்தரை வருது. எனக்கு துணைக்கு வா, பயமா கிடக்கு. எதுக்கு இப்படி தூக்கத்துல போட்டு சேர படுத்துது? எனக்கு ஒரு வாட்டி முடி பண்ணிட்டு திருப்பி தூக்க வராதடி. நான் இங்க இருந்து பாத்துக்கி இருக்கேன், நீ போயிட்டு வா. பயப்படாம போயிட்டு வாங்கன்னு ஓரத்துல தானே இருக்கு பாத்துரும். நான் இங்க முடிச்சு கிடந்து பாக்கேன், போ. சாரிக்கப்ப முடிச்சு கிடந்து பாத்துக்கிட்டே இருக்கணும் என்ன? நான் போயிட்டு வர வரைக்கும் தூங்கிடாத, தூங்கிட்டா நான் பயந்துரே பாத்துக்க. அம்மா பயப்படுதா? சாட்டி போ, நான் முடிச்சு கிடக்கேன், போ. யாட்டி போயிட்டு திருப்பிட்ட? ஏக்கா நான் போற வரைக்கும் நெட்டவலி நெட்டவலின்னு பேர சொல்லிக்கிட்டே இருக்கியா? சொல்லு தம்பி, போ. இந்த தலை எடுத்த பாரு, இன்னைக்கு வாங்க வந்து கிடந்துட்டு. ஏக்கா என்ன பேர் சொல்லாம இருக்க, சொல்லு. எப்ப என்னமா சிறப்படுத்துதா? நெட்டவலி நெட்டவலி. யா எப்ப இன்னைக்கு நேரத்திலயே வர எந்திரிக்கணும், கொஞ்ச நேரம் நிம்மதியா படுத்து தூங்கலாம். வர இவ மோத்திரம் அது வருதுன்னு ஆளை போட்டு எழுப்பிட்டு கிடக்கா. எக்க என்ன பேர் சொல்லுது நிப்பாட்டுட்ட? யா எப்ப சொல்லுதேன் தாயே, சொல்லுதேன். நெட்டவலி நெட்டவலி. யாட்டி நெட்டவலி. நான் போதும் போதும் முசுபாக்க, நான் போயிட்டு வந்துட்டு மதுக்க கடந்து வரங்க. யாம்டி உசி புட்டி, நீ எங்க கடந்து வரங்க? எனக்கு சீக்கிரம் முழிப்பு வந்துட்டுனா சீக்கிரம் தூக்க வராது பாத்துக்க. போட்டு மனுஷனை சிறப்படுத்திக்கிட்டு கண்ணாடி அவளையும் பாரு, ஆள் நல்லா குருட்டு மாதிரி. கண்ணாடி எதுக்கிட்டு இந்த நேரத்துல போட்டுருக்க தூங்குற நேரத்துல? ஏ புசுப்பாக்கா, எனக்கு நல்ல இருட்டுக்குள்ளே கிடந்து உறங்கி பழக்கம் ஆயிடுச்சு பாத்துக்க. அப்ப எனக்கு இந்த வெளிச்சத்துல தூங்க முடியல, அதையும் கண்ணாடி போட்டு நல்லா கருப்பாக்கி வச்சு தூங்கிட்டு இருக்கேன். என்னம்டி வாய் வழிய காத்து விடுத? வா தூங்குதாடா, பேச பேச தூங்கிட்டா குவாட்டிக்காரி. இவளுக்கு எப்படிதான் தூக்கம் வருது, பசி எடுக்கனே தெரிய மாட்டேங்கி. நம்மள உசி போட்டுக்கிட்டு படுத்து கிடக்கா. நல்லா பாரு கண்ணை ஆபரேஷன் பண்ண கிளைய மாதிரி. கண்ணடைச்சு எப்படினாலும் தூங்க பாப்போம், காலையில வெள்ள நந்திரிக்கணும்ல. கால் வலிக்கு யார் மேலயா தூக்கி போடுவோம். சொல்லுங்க நெட்டவள்ளி பக்கத்துல கிடந்துகிட்டு உறங்கவே முடியல பாத்துக்க.
புசு புசுன்னு சத்தம் போட்டு கிடக்கா. அது மட்டுமா, என்ன சமட்டு தந்தா பத்தியா, ஒரு சவட்லயும் நான் எந்த பத்துக்க முகத்துலயும் ஒரு விட்டா பாரு. அதோட உறக்கம் போனாலும் திருப்பி உறக்கம் பண்ண மாட்டேங்கி. ஐயா எப்ப நீ என் பக்கத்துல மேல வந்து படுத்துருக்கலாம்ல ஏக்கா, அதுக்கு மேலையும் தூங்கி பந்தேன் பத்துக்க மாத்திர வந்து அது வந்து இது வந்து எடுப்பிக்கிட்டே இருக்க பத்துக்கு எனக்கு உறக்கமே வர மாட்டேங்கி. வான் பக்கத்துல வந்து படுத்தாலும் திரும்பி உறக்க வரணும்லக்கா, எனக்கு உறக்க வரல பத்துக்க. அதோட தான் சரி கீழே இறங்கி வந்துட்டே கொஞ்சம் கொஞ்சமா வேலையை பாப்போம்னு. அப்படியாட்டி நான் ஒண்ணு வாட்டும் பத்துக்க ஆளை காணாதே கீழே இறங்கி வந்தேன். நீ இன்னும் கொஞ்ச நேரம் கிடந்து உறங்கிருக்க வேண்டியதுனாக்கா, மணி ரெண்டு தானே ஆகுது. சேர்மிட்டி நீங்க ஒத்தையில இருப்பல அதே வந்தேன். அப்படியாக்கா சரி வா உட்கார், இந்த காப்பி ஒரு கிளாஸ் எடுத்து குடிக்க. சூடா காப்பி போட்டு குடிச்சா உறக்கம் போகணும். காப்பி போட்டு வச்சு குடிச்சுக்கிருக்கேன். தாமிட்டி எனக்கு நல்லா சூடா குடிக்க பிடிக்கும் பாத்துக்கத்தா. யாட்டி சீனி கொஞ்சம் குறவா இருக்கட்டி. ஆமா நானும் குடிச்சு பார்த்தேன் பாத்துக்க. சரி குறவாவே குடிப்போன்னு விட்டுட்டு உனக்கு கொஞ்சம் சீனி போட்டு தரவாக்கா. வேணாம் டி வேணாம் போது உள்ளது குடிச்சுக்கிட்டேன். இல்லக்கா வேணும்னா கொஞ்சம் போட்டு தரேன். வேணாம் டி குசுக்கோ வேணாம் விடு. ஆ சரிக்கோ. அக்கா அடுப்பு எங்களுக்குள்ள வச்சா போதும்லக்கா. பாதமிட்டி அங்கனக்குள்ள வச்சு பார்த்தா இப்போ உரமா வச்சாத்தே நமக்கு வந்து இந்த பொருள் எல்லாம் அடிக்க நல்லா இருக்கும். நடுவில் வச்சுட்டோம்னா பாத்துக்க நமக்கு இடங்கெல்லாம் போயிரும். ஆ சரிக்கோ உரமா வச்சுக்கிடுவோம். அவ்வளவு போய் எழுப்பமா. ஏட்டி வேணாம் பையன் எந்திரிச்சு வரட்டும். நம்ம முடிஞ்ச அளவுக்கு வேலை பார்ப்போம்ட்டி, அப்புறம் பையன் எந்திரிச்சு வரட்டும். ஆ சரி பிடிச்சக்கோ. இட்லி சாப்பிடுவோம் வயித்த பசிக்கு இந்த டப்பால தான் இட்லி இருக்குன்னு சொன்னாவே எடுத்து சாப்பிடுவோம் கடந்து தூங்குவோம் கண்ணடைச்சு தூங்குவோம் இட்லி நல்லா பூப்பாள இருக்கு என்னத்தின் போவா வரைச்சோம் தெரியல நல்ல பூப்பாள இருக்கு புசுப்பாக்கா விட்டு இட்லி என்னையில விட்டா பத்து இட்லி சாப்பிடுவோம் போலயே இட்லி மட்டும் கொண்டு வரல இந்த பழைய சோத்தை தான் தின்னு இருக்கணும் ஆமா விடிஞ்சிட்டேன் என்ன பால்கார சத்தம்லாம் கேக்குதே. ஒருவேளை 5 மணி ஆயிட்டோ, அவ்வளவு நேரமா தூங்கிட்டோம். 4 மணிக்கு எந்திரிச்சு சாப்பிடுவோமே, இன்னைக்கு என்ன தூங்கிட்டோமோ. ஏன் இப்ப காரம் மட்டும் கொஞ்சம் கூடுதலா போட்டாவ, வாயெல்லாம் ஒரே எரிச்சலா எரியுது. இவ்வளவு எரிச்சலா சாப்பிட்டா காலையில கொல்லப்புறத்துலதான் கிடக்கணும். இங்கே கிடந்த தண்ணி பட்டலையும் கிடமே கீழே கொண்டு போயிட்டாவன்னு நினைக்கிறேன். இங்கே படுத்திருந்தது பூரா நம்மள சொல்லாம கொள்ளாம எழுப்பாம ஓடிட்டே அவ்வளவும் வேலை பார்க்க போயிருக்குன்னு நினைக்கிறேன். இவ்வளவு கிடந்து உறங்குதாளுவ, அது ரெண்டும் அங்க கீழே கிடந்து வேலை பார்க்கணும்னு நினைக்கிறேன். சரி நம்மளும் போய் அப்படி கொஞ்சம் தண்ணியை குடிச்சிட்டு பாத்துட்டு வருவோம் என்ன செய்தாளுவன்னு. ஒரே காரமா இருக்கு. பேசிக்கிட்டு வேலை பார்க்க விட்டுருக்க மாட்டாளுவ. நம்ம ரெண்டு பேரும் நாளா இவ்வளவு சீக்கிரமா பண்ணி முடிச்சிட்டோம்ல. நம்மகிட்ட எல்லாரும் வந்து கிடந்தாலும் பேசிக்கிட்டு ஒரு வேலை பார்க்க விட மாட்டாளுவ. இப்ப என்ன பட்டு பட்டு வேலை முடிஞ்சிட்டுல சீக்கிரமா.
நமக்கு இனி இது வேற பாதத்துல அள்ளி கொட்டி வச்சிட்டோமா போதும்க்கு. அப்புறம் எல்லாரும் போய் காலையில எல்லாம் சாமியை கும்பிட்டு அப்புறம் போவோம் வியாபாரத்துக்கு குளிச்சுட்டு. நான் சாமிட்டு பிள்ளைங்களை சூடுக்கு போய் என்னமா சாப்பாடு பார்த்து கொடுத்துட்டு போவோம் டி. ஆ ஆமல் சக்கா நானும் செஞ்சு கொடுக்கணும்ல, அதெல்லாம் பார்த்து கொடுத்துட்டு தான் போக சொல்லுதே. நான் சாமிட்டே சீக்கிரம் காப்பியை குடிச்சிட்டு வாரேன்னா போவேன் எல்லாரும்.